ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோவை நல்ல கிளாரிட்டியாக ஹெச்டி குவாலிட்டியில் நீங்கள் யாருக்காவது வாட்ஸ்அப்பில் அனுப்பணும்னா, இப்போ புதுசாக வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட் தான். அதுக்கு நீங்கள் முதல் பண்ண வேண்டியது, உங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்னு டயல் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் அப்டேட் ஆயிருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஆயிருந்துச்சுன்னா விட்டுருங்க, எனக்கு இப்போ ஆயிருக்கு அதனால் நான் விட்டுட்டேன். அப்டேட் கிடச்சின்னா அப்டேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கீழே எப்பவும் போல் நீங்கள் ஃபோட்டோ அனுப்புறதுக்கு அந்த பின் டச் பண்ணிவிட்டு கேலரிக்குள்ளே தானே போவீங்க. போயிட்டிங்கன்னா அதில் நீங்கள் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸ் இருக்குல்ல, இது நான் இப்போ எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ கிட்டத்தட்ட 4.5 MP இருக்குது. இந்த ஃபோட்டோவை நான் இப்போ அனுப்புறதுக்கு முன்னாடி இங்கே மேலே பாருங்கள், ஹெச்டின்னு ஒன்று புதுசாக வந்திருக்குதா. இந்த ஹெச்டிங்கிறத டச் பண்ணிங்கன்னா என்ன குவாலிட்டி, ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வேணுமா இல்லை ஹெச்டி குவாலிட்டி வேணுமான்னு கேட்குது. ஹெச்டி குவாலிட்டியை டச் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எடுத்த அந்த 5 MP ஃபோட்டோ அப்படியே உங்களுக்கு போய் சேரும். இது புதுசாக வந்திருக்கிற அப்டேட்டு, நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோ மட்டும்தான் அனுப்ப முடியும். மற்றபடி மற்றவங்க அனுப்புனது, வாட்ஸ்அப்பில் வந்தது, அது இது எதுவுமே அனுப்ப முடியாது. மேலே ஹெச்டிங்கிறது கேட்காது. நீங்கள் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோவுக்கு மட்டும்தான் அந்த ஹெச்டிங்கிற ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஓகே கைஸ், ஓகே பாய்.